அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மலைச்சாரல், நான் உங்கள் அகிலா. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு காலேஜில் வந்துட்டு புக் ஃபேர்லாம் நடத்துகிறாங்க, அதனால் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே நான் மார்னிங் ரொட்டீன் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் வந்துட்டு காலேஜுக்கு எப்படி கிளம்புறேன் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருந்தேன். ஆனால் கிளம்பி வீட்டிலேருந்து வந்ததுக்கப்புறம் நான் எப்படி பஸ் ஏறி போவேன்றதை அவ்வளோவா காட்டல. நான் வீட்டிலேருந்து ஒரு கிலோமீட்டர் கிட்ட நடந்து இந்த கோபுரம்லாம் தாண்டி தான் பஸ் ஸ்டாப்புக்கு வரணும். வேகமாக நடந்தால் ஒரு 10 மினிட்ஸில், இல்லை பொறுமையாக நடந்தால் ஒரு 15 மினிட்ஸில் பஸ் ஸ்டாப் வந்துடலாம். இதுதான் திருவானைக்கோவில் பஸ் ஸ்டாப்பு. இங்கே தான் ஸ்ரீரங்கத்துலேருந்து ஒரு பஸ் வருது, அது வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக காலேஜ்க்கே போகும். அது என்றைக்காவது ஒரு நாள் வரும், ஒரு நாள் வராது. அதனால் அந்த பஸ்ஸை வந்துட்டு பிடிச்சி ஏறணும், அப்படி இல்லைன்னா சத்திர போய் வேறு பஸ் மாறி போகணும். நான் வீடியோ எடுக்கிற அன்றைக்கி பஸ் வந்துடுச்சு, அதனால் பஸ்ஸில் ஏறி இப்போது மார்க்கெட் வந்துட்டேன். எங்கள் காலேஜுக்குள்ளேயே ரொம்ப பயங்கரமான விஷயம்னா இந்த பஸ் ரூட் தான். அவ்வளோவா பஸ் இருக்காததுனால ஏதாவது 1-2-3 பஸ் தான், அதை பிடிச்சி ஏறி போனால் தான் உண்டு. அதனால் அது மாதிரி இப்போது ஜங்ஷன் கிட்ட பஸ் வந்ததுக்கப்புறம் எவ்வளோ பேர் ஏறுறாங்க நீங்களே பாருங்கள். எங்களுக்கு காலேஜுக்குன்னு ஸ்ட்ரைட்டாக போகிற ஒரு பஸ்னால் அது இது தான். மற்றபடி ஆர்பிஎஃப் போகிற ஒரு பஸ்ஸும் பொன்மலை போகிற ஒரு பஸ்ஸும் அங்கே காலேஜ் வழியாக போகிறதுனால அதில் ஏறிக்கலாம். அப்படி இல்லைன்னா பஸ்ஸு மாற்றி விட்டாங்கன்னா தான் எங்கள் காலேஜுக்கு போக முடியும். இப்போது நான் பஸ்ஸில் ஏறி அங்கே காலேஜ்கிட்ட இறங்கி நடந்து போயிட்டுருக்கேன். எப்போவுமே ரெகுலராக இந்த பஸ்ஸில் வந்துட்டேன்னா நான் 9 மணி 9:10 அது மாதிரிலாம் காலேஜுக்கு போயிடுவேன். நிறையா நேரம் இருக்கும், அங்கே உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் போவோம். இதுதான் எங்கள் காலேஜில் இருக்க கார்டன். கார்டன் ஏரியாலாம் நல்லா பயங்கரமாக மெயின்டைன் பண்ணுவாங்க, அதனால் அழகாக இருக்கும் பார்க்க. இதுதான் எங்களோட பில்டிங், தமிழ் டிபார்ட்மெண்ட் இருக்கிற பில்டிங் வந்துட்டு எம்ஜிஆர் பில்டிங்னு சொல்லுவாங்க, அது இந்த பில்டிங் தான். இதுதான் எங்கள் டிபார்ட்மெண்ட். டிபார்ட்மெண்ட் வராண்டாலாம் நான் உங்களுக்கு காட்டுறேன், கிளாஸ் ரூம்லாம் அவ்வளோ காட்டல. காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், அந்த புக் ஃபேருக்கெலாம் போகிறதெல்லாம் பற்றி பார்க்கலாம். இப்போது கிளாஸ்லாம் முடிஞ்சிருச்சு, நான் வீடியோ எடுக்கிறேன்றதுக்காக எவ்வளோ ஒளிஞ்சு ஒளிஞ்சு வராங்கன்னு பாருங்கள். எங்கள் காலேஜில் புத்தக கண்காட்சி. நான் அந்த அம்பேத்கரோட புக்கு வாங்கியிருக்கேன். அது இல்லாமல் இறையன்போட துரோகம், திருட்டு, துரோக சுவடுகள், ஆணவம், இந்த தவம், அந்த மாதிரியான குட்டி குட்டி புத்தகங்கள்லாம் வாங்கியிருக்கேன். அகிலா தான் போய் அந்த புத்தகத்துக்கெலாம் பே பண்ணணும். பாய். நாங்கள் புக் ஃபேர் வந்துட்டு ரொம்ப ஆடிட்டோரியமில் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம், ரொம்ப பயங்கர பெருசாக நிறையா புக்ஸ்லாம் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் ஓரளவுக்கு மீடியமாக நிறையா புக்ஸும் வச்சுருந்தாங்க. அங்கே வந்துட்டு இந்த பார்த்திபன் கனவு புக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஆனால் ஏற்கனவே வீட்டில் இருக்குன்றதுனால இது வாங்கலை. அந்த ஃபோட்டோஸு, அந்த பெயிண்டிங்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்தது, அதை பார்த்துட்டே படிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். அதனால் புக் ஃபேர்லாம் சுற்றி நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். நிறைய புக்ஸ் இருந்துச்சு, நானும் 2-3 புக்ஸ்லாம் வாங்கினேன். வாங்கிட்டு நாங்கள் திரும்ப ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து வந்தால் தான் பஸ் ஏற முடியும். 2 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டு ஷேர் ஆட்டோ வந்துச்சு, அதில் ஏறி சென்ட்ரல் வந்துட்டோம். சென்ட்ரல் வந்ததுக்கப்புறமா அங்கே பயங்கர பசினால சரி சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே ஒரு முனியாண்டி விலாஸ்னு ஒரு ஹோட்டல் இருக்குது சென்ட்ரலில். திருச்சி சென்ட்ரலில் முனியாண்டி விலாஸ் இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியும், ஏன்னா அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து நடத்திட்டுருக்காங்க. அங்கே போயிட்டு நாங்கள் பிரியாணி சாப்பிட்டோம். திருச்சியிலே பிரியாணி நல்லாயிருக்குன்ற ஹோட்டலில் இதுவும் ஒன்று. ரேட்டும் நமக்கு ரீசனபிளாக இருக்கிறதுனால நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதனால் அங்கே போயிட்டு ஆளுக்கு ஒரு பிரியாணி வாங்கிட்டு, அப்புறம் ஒரே ஒரு சிக்கன் 65 வாங்கி நாங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் எக்கும் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு, சாப்பிட முடியாமல் சாப்பிட்டுட்டு கிளம்பி வந்தோம். நம்ம சேனல் வந்துட்டு 1 லாக் ரீச் ஆனதுக்காக சரி பிரியாணி சாப்பிட்லாம் வாங்கி கொடு அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டனால சரின்ட்டு அன்னைக்கு போய் நாங்கள் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் இது என் ஃப்ரெண்டு வாங்கின புக்கு, சம்பவம் சொல்லும் சங்கதிகள்னு பழனி அப்பனோட ஒரு புக்கு, அப்புறம் இறை அன்போட அழகுன்னு ஒரு புக்கு, அதுக்கப்புறம் பாரதி 100 அப்படின்ட்டு மூ முத்தோட ஒரு புக்கும் வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் விராலிமலை சைடு இருக்கனால அவங்க வேறு பஸ்ஸில் ஏறி போயிட்டாங்க, நானும் சத்திரம் பஸ் ஏறி இப்போது ஜோசப் காலேஜ் ரோட்டில் பஸ் போயிட்டுருக்கு, அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நான் திருவானைக்கோவில்லேருந்து வரேன். எப்போவும் நான் வந்து ஸ்ரீரங்கத்துக்கு வந்து ரெண்டு ரூட்டில் பஸ் போகும், அம்மா மண்டபம் வழியாக ஒன்று போகும், திருவானைக்கோவில் வழியாக ஒன்று போகும். சென்ட்ரலில் ஏறும்போது எப்போ பாரு நான் வெயிட் பண்ணும்போதெல்லாம் அம்மா மண்டபம் பஸ் தான் வரும், அதனால சரின்னு சொல்லிட்டு சத்திரத்தில் இறங்கி திரும்ப வேறு ப்ரைவேட் பஸ்ஸில் ஏறி இப்போ போய்கிட்டுருக்கேன்.
எப்போவுமே வெயில் டைமில் நடந்து போகிறதுனால அதனாலே ஸ்கின் எல்லாம் டேன் ஆகி ஒரு மாதிரி ஆகிடும். நம்ம சேனல் வந்துட்டு 1 lakh ரீச் பண்ணதுக்காக அம்மா வந்துட்டு சர்ப்ரைஸாக கேக்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதையும் இந்த வீடியோவில் பாருங்கள். நான் இதை பற்றி தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். என்னோடய ஃப்ரெண்டோட சேனல் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா செக் பண்ணி பாருங்கள். இந்த கேக் கட் பண்ணது ரியலாக இருக்கணுன்றதுக்காக நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கல, அதையும் பாருங்கள். Happy birthday, Malaichaaral. Happy birthday. 100K. 100K, Malaichaaral. Wow. Really, Ninja? எனக்கு இப்ப நான் தெரிஞ்சிட்டேனா? நீ தெரிஞ்சிட்ட. அப்ப நீங்க உட்கார். கூட நான் தரேன். இப்ப தெரிஞ்சிரும். இல்லை கையை மட்டும் தான் தெரியும். இருங்க, நீங்கள் உட்காந்தே விட்டுங்க. ஏன்னா 100,000ங்கிறப்ப எல்லாருமே பார்ப்போம். பேசுங்க, நீங்கள் ஏதாச்சும் 2 வார்த்தை பேசுங்க. பேசாமல் இருக்கனால தானே இதாக இருக்குது. எவ்வளோ மலைச்சாரல் மலைச்சாரல் 100,000 வாசகர்களை பெற்றிருக்கிறது. இது இன்னும் நிறைய வாசகர்களை பெற்று நிறைய நல்ல கருத்துக்களை சொல்லி இந்த சமூகத்துக்கு பயன்படுகிற வகையிலே இந்த மலைச்சாரல் அதே நேரம் பயன்பட வேண்டும், மகிழ்ச்சி படுத்த வேண்டும். இந்த 2 நோக்கங்களையும் மையமாக கொண்டு இந்த மலைச்சாரல் தொடர்ந்து செயல்படும். அதற்கு அகிலா தன்னுடைய அறிவையும் ஆற்றலையும் பயன்படுத்தி வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நீ சொல்லு. தேங்க் யூ பண்ணா. அது வந்து அந்த சில்வர் பிளே பட்டன் அது வந்ததுக்கு அப்புறம் நம்ம இது கொஞ்சம் பெரிய வீடியோவா போடலாம். என்ன செய்யணுங்கிற அகிலா வந்து 100,000 வாசகர்களை எட்டிட்டா இதுக்காக நிறைய அவளோட முயற்சியும் உழைப்பையும் கொடுத்துருக்கா. இன்னைக்கு ஸ்ரீரங்கம் சாத்தார வீதியில பூவெல்லாம் வாங்கிட்டு அப்படி பிஜி நாயுடு வழியா வர்றப்பதான் அகிலாவுக்கு வெஜ்ஜு பப்ஸ் எல்லாம் வாங்கினேன். அப்ப திடீர்னு தான் கொஞ்சம் நேரம் இது வாங்கி கொடுக்கலாம், கேக் கொடுக்கலான்ட்டு நினைவு வந்துச்சு. சரின்னு அப்புறம் கேக் வாங்கிட்டு வந்தோம். ஒரே மழை. மலைச்சாரல் சேனல் வந்து 100,000 வாசகர்கள் அடைஞ்சது. ஆனா இந்த கேக்கை நான் வாங்கிட்டு வர்றப்ப பயங்கரமான மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. நனைஞ்சும் நனையாமையே வந்துகிட்டே இருந்தோம். அப்புறம்தான் இப்ப வந்து அகிலாவுக்கு வந்து நான் வாங்கிட்டு வருவேன்னு நினைக்கல. அதனால ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அகிலாவுக்கு. இந்த மகிழ்ச்சி அவ வாழ்க்கை முழுக்க தொடரணும். நீங்க எல்லாரும் எப்பவும் போல அவளுக்கு ஆதரவு கொடுக்கணும். எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை நீங்க சொல்லுங்க, நாங்க நிவர்த்தி பண்ணிக்கிறோம். இந்த சமுதாயத்துக்கு வந்து பயன்படுற மாதிரியான இந்த சேனல் வந்து மிக நீண்டு வளரட்டும்னு சொல்லி அகிலாவுக்கு நான் வாழ்த்து சொல்றேன். உங்க எல்லாருக்கும் என்னோட அன்பும் மகிழ்ச்சியும் வாழ்த்துக்களும். வணக்கம்.